வணக்கம் கீழ பாஸ்கரன் இந்த வீடியோவில் ஒபேசிட்டி உடல் பருமன் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் உடல் பருமன் அப்படின்னு சொன்ன உடனே உலகத்தில் இது நிறைய பேருக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா இந்த வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறதுக்காக டயட் இருக்கிறது நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ஏன் சர்ஜரி லெவலுக்கு போய் கூட இதை குறைச்சே ஆகணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வெயிட் போட ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு பழைய மாதிரி எந்த வேலையும் செய்ய முடியாது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும் பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸும் மற்றவங்களும் கேலியும் கிண்டலும் செய்யறதுனால இவங்களுக்கு மென்டலாவும் ஃபிசிக்கலாகவும் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால இது குறைச்சி ஆகணும்னு தீவிரமாக இறங்கிடுவாங்க அதனால் யார் என்ன சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க அதனால் என்ன சைடு எஃபெக்ட் வரும்லாம் யோசிக்க மாட்டாங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரே ஒரு இதோட அவேர் எந்த அவேர்னஸும் இல்லாமல் ஒரே ஒரு தாட்டோடு அவங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய குடிச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வெயிட் ரெடியூஸ் ஆகும் அப்படின்ற கருத்து இப்போ பொதுவாக எல்லாத்துக்கிட்டேயும் இருக்குதுங்க தண்ணி அப்படிங்கிறது நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இருக்கிற இடம் அங்கே இருக்கிற வெதர் நம்மளோட பாடி கண்டிஷன் இதெல்லாம் பொறுத்து தான் நமக்கு தாகம் அப்படின்ற உணர்வை நம்ம உடம்பு கொடுக்கும் அது அதை வந்து அதை பொறுத்து தான் நம்ம தண்ணி எடுத்துக்கிறது வந்து இருக்கணும் அப்போ தான் நீர் சத்து முறையாக நமக்கு கிடைக்கும் பஞ்சபூதங்களில் கூடினாலும் குறைஞ்சாலும் எந்த பூதம் குறைஞ்சாலும் கூடினாலும் நமக்கு நோய் தான் அதனால நீர் சத்து நீங்க வந்து அதிகமா நீர் குடிக்கிறதுனால நம்மளோட கிட்னியோட பேர்டன் வந்து ரொம்ப அதிகமாகுங்க இது வந்து சுத்தப்படுத்தி நம்ம உள்ள இல்லைங்களா தேவையான அளவு விட நம்ம நீர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த நீர் எல்லாம் அது யூரின்ல பிரிச்சு எடுக்கிறதுக்கு கிட்னி அதிகமாக வேலை செய்ய வேண்டி இருக்கும் அதனால நமக்கு நிறைய சைட் எஃபெக்ட் வரும் பிளட்ல வந்து உங்களுக்கு அளவு அதிகமாகும் உப்புச்சத்து அதிகமாகும் அதனால தண்ணீர் அப்படிங்கிறது நம்ம தேவையான அளவுக்கு தான் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கூட இல்லாமல் யாரோ சொன்னாங்க அப்படின்னா அதை தண்ணி தானே அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சுட்டு வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில ட்ரீட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிறாங்க அப்புறம் ப்ரோட்டீன் பவுட்ரு அது இது நீ எதையாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இல்லை சாப்பிடாமலே டோட்டலாக சாப்பிடாமல் இருந்து அவங்க வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க ஃபாஸ்டிங் இருக்கிறது வேறேங்க இது வந்து நம்ம உடம்புக்குள்ளே சில மாற்றங்களை நிகழ்த்துறதுக்காக நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கும்போது உடம்பு நல்லா ரெஸ்ட் கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி சில ப்ராசஸ் பண்ணும்போது தான் அந்த ஃபாஸ்டிங் வந்து கரெக்டாக வேலை செய்யும் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் ரொட்டீன் லைஃப்பில் இருக்கும்போது நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல விதமான சைடு எஃபெக்ட் தான் வரும் நம்ம சேவிங்ஸ் உடம்பு வச்சுருக்கோம் நம்மளோட கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் வரும்போது சில விஷயங்கள்லாம் உடம்புல சேவிங்ஸ் வச்சுருக்கோம் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு அப்போதைக்கு இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் உடம்புல தெம்பே இல்லாமல் ஆகிடும் அதனால் இது மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அதில் என்ன சைடு எஃபெக்ட் வருங்கிறதும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னால் நம்ம வெயிட் போடுறோம் அப்படின்னா நம்ம உடம்பில் ஏதோ ஒரு சிஸ்டம் முறையாக ஒர்க் ஆகலை அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் வெயிட் போடுது அப்படின்னா பல காரணங்கள் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஹெரிடிட்டியா இருக்கலாம் அதை வந்து என்ன பண்ணணுமோ அதை செஞ்சா மட்டும்தான் அவங்க வெயிட் ரெடியூஸ் ஆக முடியும் இன்னொரு சிலர் பாத்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம் இப்போ குறிப்பாக தைராய்ட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் வெயிட் போடுவாங்க இல்லை வெயிட் ரெடியூஸ் ஆவாங்க ஸோ தை ஹார்மோன் அப்படிங்கிறது முறையா இல்லைனாலும் நமக்கு வெயிட் போடும் அப்போ அதை வந்து சரி பண்ணும்போது தான் அவங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகும் முழுசா முழுமையான தீர்வாக கிடைக்கும் அதை ஹார்மோனல் பேலன்ஸ்டா வைக்கிறது தான் இன்னொரு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக கருப்பாயில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அவங்க வெயிட் போட ஆரம்பிப்பாங்க இல்லை அந்த கருவேப்பையில் இருக்கிற பிரச்சனைனால அந்த ஆர்கனை ரிமூவ் பண்ணியிருந்தாலும் அந்த சர்ஜரியோட சைடு எஃபெக்ட் நீங்கள் வெயிட் போடலாம் உடம்புல நீங்கள் எந்த ஆர்கன் ஏதோ ஒரு பிரச்சனைனால நீங்கள் அதை ரிமூவ் பண்ணியிருந்தாலும் அந்த சர்ஜரியோட சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வெயிட் போட்டிருக்கலாம் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மெடிசன் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருப்பீங்க அது ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா அந்த மெடிசனோட சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வெயிட் போடும் சப்ளிமெண்ட்ரி சத்து மாத்திரைகள் எடுத்துக்கணும் இல்லைங்களா குறிப்பாக இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சத்து கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு உண்மையே இல்லைங்க ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட கழிவுகள் உடம்பு அதிகமாக சேர்றதுனால வெயிட் போடும் ஸோ மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிறதுனாலையும் அதோட சைடு எஃபெக்ட்டும் நம்ம இந்த வெயிட் போடுறது அப்படிங்கிறது இருக்கு இன்னொன்று ஸ்ட்ரெஸ் இப்போல்லாம் எல்லாரும் சாதாரணமாக யூஸ் பண்ணுற வேர்ட் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஏன்னா எல்லாருக்கும் வாழ்க்கை ஓட்டத்தில் பார்த்திங்கன்னா பதற்றம் கவலை இது மாதிரி எல்லாமே பேர்டன் அதிகமாகிட்டே இருக்கு இல்லைங்களா அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மனநிலை மாறுறதுனால உடம்புல எந்த ஃபங்க்ஷனும் முறையாக நடக்காது என்னங்க மனநிலையோ உடம்புக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது உங்கள் உடம்புல சரிமானம் முறையாக இருக்காது அதனால கழிவுகள் தேங்கும் நோய்கள் உருவாகும் அது ஒபேசிட்டியாகவும் இருக்கலாம் சரிங்களா ஸோ ஸ்ட்ரெஸ்ஸும் நம்ம வெயிட் போடுறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது இப்படி பல காரணங்கள் இருக்கும்போது அவ்வளோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் அதை கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம சரி போது தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகும் அதை விட்டுட்டு கண்மூடித்தனமாக சொல்கிறது எல்லாம் ஃபாலோ இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகலாம் ஆனால் இன்னும் ஒரு சிலருக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகாது அதனால் நிறைய சைடு எஃபெக்ட் தான் வரும் இப்போ நீங்கள் ரிய ரியல் டைமில் நீங்கள் வந்து இதையெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க சரி அப்போது ஒரு ப்ராப்பர் மெத்தட் என்ன வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன காரணத்துக்காக வெயிட் போட்டிருக்கு அப்படின்ற ரூட் காசை முதல்ல கண்டுபிடிக்கணும் சரி அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸ்டெப் ஒன் செல்ஃப் அனாலிசிஸ் நம்ம உணவு உண்ணும் முறை எப்படி இருக்கு அப்படிங்கறது செக் பண்ண போறோம் எந்தெந்த உணவுகள் எடுத்துக்கலாம் எடுத்துக்க கூடாது அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஆனால் எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் நம்ம எது மாதிரி சாப்பிட்றோம் அப்படிங்கிற அந்த ஸ்டைலை கவனிக்கணும் நல்ல பசியாகும் போது மென்று உமிழ்நீர் கலந்து சாப்பிட்றோமா அப்படிங்கிறது செக் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா முதல்ல அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா உமிழ்நீர் அப்படிங்கிறது நமக்கு சிறந்த மருந்துங்க எல்லா நோய்க்குமே ஒபிசிட்டி அப்படிங்கிறது நீங்கள் வராமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் ஏன்னா உமிழ்நீர் நமக்கு நிறைய அதாவது நம்ம உடம்புக்குள்ள சாப்பிடும்போது உள்ளே போகிறதுனால இந்த உணவு முழுமையாக சரிமானம் ஆகும் அதனால் நம்ம உடம்புக்குள்ளே மெட்டபாலிசம் இருக்கும் வளர்ச்சிதை மாற்றம் இருக்குது இல்லைங்களா அது முறையாக நடக்கிறதுனால தேவையில்லாத கழிவுகளும் வெளியேறிடும் நம்ம உடம்பு எல்லா ஃபங்க்ஷனுமே ப்ராப்பராக நடத்திக்கிட்டு இருக்கும் அதனால் நோய்களுக்கு அங்கே இடமே கிடையாது ஒபிசிட்டி அப்படிங்கிற வார்த்தையே நமக்கு தெரியாது நம்ம மறந்துடுவோம் அதனால் இந்த மென்று சாப்பிடணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் அதாவது உமிழ்நீர் கலந்து பசியாகிற வேலையில் மென்று சாப்பிடணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே போல் பசியாகிற வேலையில் சாப்பிடாமல் நீங்கள் ஏதாவது வேலை இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்கிற சேவிங்ஸ் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் வேணும் அப்படின்னு எக்ஸசாக இருக்கிற எல்லாம் கிளைகோஜனை மாற்றி நம்ம உடம்பு வச்சுருக்கோம் லிவரில் அதை எல்லாத்தையும் மறுபடியும் எடுத்து கொண்டு வந்து கிளைகோஜனை மறுபடி குளுக்கோஸாக மாற்றி நம்ம உடம்புக்கு அதாவது செல்களுக்கு உணவாக கொடுத்துரும் நம்ம வைட்டல் எனர்ஜி அதனால நம்ம சேவிங்ஸ் கரையிறதுனால நம்ம வேறு எந்த ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது தெம்பே இல்லாமல் ஆகிடும் அதனால உணவு அப்படிங்கிறது வந்து நல்லா பசிக்கும் போது சாப்பிட்டே ஆகணும் அதே அளவுக்கு வந்து சாப்பிடாம இருந்தீங்கன்னா நிறைய சைடு எஃபெக்ட் உண்டு ஃபாஸ்டிங் இருக்கிறதுங்கிற அது வேற அப்போ நம்ம ரெஸ்டில் இருப்போம் ருட்டீன் லைஃப்லாம் செய்ய முடியாது ஃபாஸ்டிங் இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் நம்ம முறையாக ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம உடம்பு கிளென்சிங் ப்ராசஸில் இருக்கும் அது வேறு ஆனால் பட்னி கிடக்கிறதுங்கிறது வேறு அதனால் உணவு முறையை நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணுறீங்களா நல்ல எச்சில் கலந்து மென்று சாப்பிட்றீங்களாங்கிறத செக் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது ஒன்று மட்டும் நீங்கள் பண்ணாவே போதும் பல மாற்றங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே வர்றதை நல்லா உணர முடியும் அடுத்தது ஸ்டெப் டூ தண்ணி எப்படி குடிக்கிறீங்க நல்ல தாகம் எடுக்கிற வேலையில் மட்டும் உமிழ்நீர் கலந்து சிப் பண்ணி தான் குடிக்கணும் தண்ணியை வந்து அப்படியே நம்ம தூக்கி குடிப்போம் இல்லையா ஒரு பாட்டில் அப்படியே ஃபுல்லாக கடகடான்னு அது மாதிரிலாம் குடிக்கக்கூடாது சிப் பண்ணி தான் குடிக்கணும் தேவையான அளவுக்கு குடிக்கணும் ஏன்னா தண்ணீர் தேவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க் வெளியே சுற்றுறாங்க இல்லையா அவங்களுக்கு அதிகமாக வேர்க்கும் அதனால் தண்ணி அதிகமாக அவங்களுக்கு தேவைப்படும் இன்னொரு சிலர் ஏசி ரூமில் உட்காந்து வேலை செய்வீங்க அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஒ ஒர்க் எதுவும் இருக்காது அதனால தண்ணியும் தான் தேவைப்படும் அப்படி அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் தண்ணியை நம்ம கொடுக்கணும் அப்படி இல்லாமல் நீங்கள் எக்ஸஸ்ஸாக குடிச்சிங்க அப்படின்னா நம்மளோட கிட்னியோட பேர்டன் அதிகமாகும் அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் பிரித்து யூரின்ல அனுப்புறதுக்காக அதை நிறைய ஒர்க் பண்ணி வீக் ஆக ஆரம்பிச்சுடுங்க நாளாக நாளாக அதனால் மற்ற இன்னர் ஆர்கனும் உங்களுக்கு வீக் ஆகிட்டு இருக்கும் நம்ம பஞ்சபூத சக்திகளோட தன்மை வந்து கூடவும் கூடாது குறையவும் கூடாது அதனால தான் நமக்கு நோய்களே உருவாகும் போது தான் இந்த நீர் சத்தம் அதே மாதிரி நீங்கள் அதிகமாக தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நீர் சத்து அதிகமாகிறதுனால உடம்புல பல விதமான சைடு எஃபெக்ட் நமக்கு வரும் இதை பற்றி பேசுனா நிறையா பேசிட்டே போகலாம் இதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணீரை கொடுங்க நல்ல தூய்மையான நீராக குடிக்க ஆரம்பிக்கணும் அதே போல் தண்ணீர் தாகம் இருக்கும்போது நீங்கள் குடிக்காமல் வேலை செஞ்சிட்ருந்தீங்கன்னா அதே போல் உடம்புல தே சேமித்து வச்சுருக்கிற நீர் சத்து செலவாகிடும் அதனாலேயே உங்களுக்கு சைடு எஃபெக்ட் நிறையா வரும் உடம்பு ஸ்கின் அதெல்லாமே ட்ரை ஆக ஆரம்பிக்கிறதுனால அதுலேருந்து அடுத்த போதும் உருவாகாது ஸோ நம்ம வந்து தண்ணீர் அப்படிங்கிறத ரொம்ப முறையாக கவனித்து குடிக்கணும் சாப்பாட்டை விட தண்ணீர் குடிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அதை கவனித்து செய்யுங்க அடுத்தது ஸ்டெப் த்ரீ மெடிசின் இப்போது டயபிட்டிஸ்க்காகவோ தைராய்டோ இல்லை பிபி ஏதாவது ஒரு ரீசன் ஆஸ்துமா இது மாதிரி ஏதாவது ஒரு ரீசனுக்காக நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்க முடியுமா ஏதாவது ஒரு மெடிசன் ஸோ இதோட சைடு எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க கூகிளிங் பண்ணி பாருங்க த சைட் எஃபெக்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டபுள் கோட்ஸ் கொடுத்து நீங்கள் அந்த மெடிசனோட நேம் அதில் எழுதியிருக்கும் பாருங்கள் அட்டையில் அதை எடுத்து நீங்கள் டைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அது தமிழ்னு கொடுத்தா கூட வரும் அதோடய சைட் எஃபெக்ட் முதல்ல படிச்சுட்டு நீங்கள் இதை மாதிரி எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு முதல்ல டிசைட் பண்ணுங்கள் சரி உடனே நிறுத்த வேண்டாம் இதை வந்து இந்த ஒரு டயபிட்டிஸ்னால் அதை நீங்கள் முழுமையாக குணமாக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா அவுக்கு ப்ரெஷர் நேச்சர் க்யூர் ரெய்கே இது மாதிரி பல மருத்துவ முறைகள் இருக்குங்க நம்ம நாட்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது ஒரு நோய் குணமாகறதுக்காக நீங்கள் போனீங்கன்னா மொத்தமாக உங்கள் எல்லா பாடியும் டோட்டலாக கிளென்சிங் பண்ணி உடல் கழிவுகளை நீங்கி உங்களுக்கு எந்த நோயுமே இல்லாத அளவுக்கு ஒரு முழுமையான தீர்வு அந்த இடத்துல கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அந்த மெடிசன் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட் தான் வரும் அந்த மாத்திரை விடணுன்னா உடனே பயந்துடுறது அந்த மாத்திரை எடுத்துக்கிட்டா தான் உயிர் வாழவே முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த மாத்திரையில் சைடு எஃபெக்ட் இருக்கிறது வந்து தெரிஞ்சு தெரிஞ்சால் தெரியலனாலும் ஏதோ சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்களேன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் ஆனால் அதோட சைடு எஃபெக்ட் உங்களுக்கு வெயிட் போடலாம் மற்ற நோய்களும் உருவாகலாம் அதனால் அதை முறையாக நீங்கள் வேற ட்ரீட்மெண்ட்டாக ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா அதை படிப்படியாக குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அடுத்தது சப்ளிமெண்ட்ரீஸ் துணை உணவுகள்னு சொல்லுவோம் இல்லையா சத்து மாத்திரைகள் எனர்ஜி ட்ரிங்க் காலையில் எழுந்ததுமே பாலில் கலந்து குடிப்பாங்களே ப்ரோட்டீன் பவுடர் ஐயோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைலி ரிஸ்க்குங்க ஹைலி டேஞ்சரஸ் தான் நம்ம உடம்புக்கு இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம இன்னொரு வீடியோவில் இதை பற்றி டீட்டெயில்டாக பேச போகிறோம் ஆனால் இப்போதைக்கே இந்த சப்ளிமெண்ட்ரிஸோ இல்லை எனர்ஜி ட்ரிங்கோ நீங்களோ உங்கள் குழந்தைக்கோ கொடுத்துட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறுத்திடுங்க அப்போ தான் நீங்கள் ஆரோக்கியமாகவே இருக்க முடியும் இந்த அயன் டேப்லெட்ஸோ இல்லை கால்சியம் டேப்லெட்ஸோ நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு எந்த சத்தும் கிடைக்காது அது எல்லாமே இன்ஆர்கானிக் ஃபார்ம் நம்ம உடம்புக்கு எப்பவுமே ஆர்கானிக் ஃபார்ம் மட்டும்தான் தெரியும் அதை மட்டும்தான் உணவாக எடுத்துக்கும் அப்போது நீங்கள் இந்த மாத்திரைகள் எடுத்துக்கும் போது அதுக்கு ஈக்குவலான சேவிங்ஸ் நம்ம உடம்புலருந்து கரையிறதுனால அப்போதைக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைச்ச மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம உடம்பு வீக் ஆகிக்கிட்டு இருக்கும் சப்ளிமெண்ட்டு எடுத்துக்கிறதுனால நமக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா அது நம்ம இருந்து நம்ம சேவிங்ஸ் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் வேணும்னு சேவிங்ஸ் வச்சுருக்கோம் நம்ம உடம்பே அந்த பேக்கப்பெல்லாம் நீங்கள் கரைச்சிடுவீங்க இப்போவே அதனால உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய பிரச்சனை வரும் அதனால் சப்ளிமெண்ட்ரிஸ் குழந்தைங்களுக்கோ இல்லை அந்த குழந்தைங்களுக்கும் நீங்கள் சப்ளிமெண்ட்ரிஸ் ஃபார்ம்ல என்ன கொடுக்குறீங்க எனர்ஜி ட்ரிங்க் அந்த எனர்ஜி ட்ரிங்கெல்லாம் நிறுத்திவிடுங்க இதெல்லாம் நிறுத்தினதுக்கப்புறமா தான் உங்களுக்கு தெரியும் ஓ இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது அதனால் வெயிட் ரெடியூஸ் ஆக நிறுத்தின உடனே உங்களுக்கு தெரியும் வெயிட் போடவே மாட்டிங்க வெயிட் ரெடியூஸ் ஆகுறிங்களா இல்லையோ அதிகமாக மறுபடியும் வெயிட் போட மாட்டிங்க அப்போது அதாவும் நிறுத்திவிட்டு சூப் மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கு பதிலாக நீங்கள் முருங்கைக்கீரை ஊட்டம் வந்து போட்டு ஒரு சூப் போட்டு குடிச்சிங்கன்னாவே போதும் இந்த எந்த விதமான அயன் டேப்லெட்ஸோ கால்சியம் டேப்லெட்ஸோ தேவை இருக்காது எனர்ஜி ட்ரிங்க்கும் குழந்தைங்களுக்கு வேண்டாம் பாலே இப்போல்லாம் ஹார்மோன் கலந்து தான் வருது இல்லையா அதனால் அதெல்லாம் நிறுத்திடுங்க இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் ஒரே ஒரு முருங்கைக்கீரை சூப் எடுத்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது பதினோரு டம்ளரில் பால் குடித்தா உங்களுக்கு எவ்வளோ கால்சியம் கிடைக்குமோ அவ்வளோ இருக்குங்க அதில் அதனால் முருங்கைக்கீரை சூப் அப்படிங்கிறது தாராளமாக நீங்கள் அதுக்கு பதிலாக எடுத்துக்கலாம் சரி அடுத்தது பொதுவாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ன உடனே ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற கருத்து இருக்கு இல்லைங்களா இது வந்து ரொம்ப தப்பான விஷயங்க ஏன்னா கொழுப்பு சத்து இல்லைன்னா நம்ம உடம்புல எந்த விஷயமுமே முறையாக நடக்காது இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதனால் கொழுப்பு சத்துங்கிறது நம்ம உடம்புல ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் இது இல்லைன்னா நம்ம உடம்புல எந்த வேலையுமே நடக்காது அது நம்ம உடம்புக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவில் அதாவது ஆயில் ஐட்டம்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது அந்த உணவில் இருந்து தான் நம்ம உடம்பே அந்த கொழுப்பு உற்பத்தி பண்ணிக்கும் அது வந்து நமக்கு கிடைச்சா மட்டும்தான் எல்லா வேலையுமே நம்ம உடம்புல முறையாக நடக்கும் அதனால் நல்ல தரமான ஆயிலை எடுத்துக்கோங்க அதாவது கோகனட் ஆயில் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைச்சிங்க இல்லை உங்கள் உடம்புல இருக்கிற கெட்ட கழிவுகள் கொழுப்புக்களை கரைக்கணும் உங்களோட உள் உள் எல்லாம் சுத்தப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோகோனட் ஆயிலை நல்லா எடுத்துக்க ஆரம்பிக்கணும் உங்கள் உணவில் சேர்த்துக்கலாம் அதே போல் கோகனட்டும் எடுத்துக்கலாம் பச்சையாக எடுத்துக்கணும் வேக வைக்காமல் அதை வந்து மற்ற கூட்டு பொரியலில் சேர்க்கிறத விட அதை பச்சையாக நீங்கள் எடுத்துக்கும் போது தேங்காய் துருவலை நீங்கள் எல்லாத்துலேயுமே கலந்து எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு உடம்புல நிறைய கொழுப்பு சத்து நல்ல கொழுப்பு சத்து கிடைக்கும் அதே போல் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல கெட்ட கழிவுகள் நீங்கும் உடல் சூடு முறையாக ஆகும் அதே போல் கடலை எண்ணெய் அதில் வந்து நம்ம நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம அந்த உணவையும் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன்ஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உடல் கழிவுகள் வெளியேறதுக்கான எல்லா விதமான செயல்களும் முறையாக நடக்கும் ஸோ நம்ம ஆயில் அப்படிங்கிறத ஆயில் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத நம்ம நல்ல தரமானதாக எடுத்துக்கணும் வெளியே கிடைக்கிற இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அதாவது பஜ்ஜியோ சிப்ஸோ இல்லை வேற எந்த உணவுகள் வந்து நீங்கள் வெளியே இருக்கிறத தவிர்த்துட்டு வீட்டில் சமைத்த உணவுகள் எடுத்துக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் நம்ம உடற்கழிவுகள் முழுமையாக வெளியேறும் உடல் குப்பை முதல்ல சேராது அதனால் அதையும் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் எந்தெந்த உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு வேலையாவது நம்ம சமைக்காத உணவுகளை எடுத்து பழகணுங்க அது வந்து வெஜிடபிள் சாலடோ இல்லை ஃப்ரூட் சாலடோ இருக்கலாம் இல்லை முளைக்கட்டின தானியங்களாகவும் இருக்கலாம் இரண்டு வேலையை சமைத்த உணவும் ஒரே ஒரு வேலையாவது உங்களுக்கு இப்போ முடியுமோ அது காலையில் நேரமோ இல்லை இரவு நேரமோ உங்களுக்கு அந்த சமைக்காத உணவுகளை எடுத்துக்கும் போது பிஹெச் வேல்யூ உங்கள் உடம்புல முறையாக மெயின்டென் ஆகும் அதனால் நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடம்புல நிறைய கிடைக்கும் உடல் கழிவுகள் முதல்ல முதல்ல வெளியேறும் நல்லா அதனால் நீங்கள் நல்லா வெயிட் ஆக ஆரம்பிக்கு ஆரம்பிப்பீங்க எந்தெந்த உணவுகள் உணவே மறந்து மருந்தே உணவு அப்படின்ற ஸ்டைலில் நம்ம எப்படி எடுத்துக்கணும் கீரைகள் காய்கறிகள் பழங்கள் அப்படிங்கிறத எல்லாம் நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது டீட்டெயில்டாக இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க ஸோ அது மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் சரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஒரு அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் இதில் நான் சொல்கிறேன் அந்த பாயிண்டில் நீங்கள் மசாஜ் பண்ணிக்கோங்க இமேஜில் இருக்கு பார்த்தீங்களா இந்த பாயிண்ட்டு தான் அது இது நேரடியாக நம்ம வயிற்றுக்கு தேவையான எனர்ஜியை பிரபஞ்ச ஆற்றல் மூலம் பிரபஞ்ச ஆற்றலை கொடுக்கக்கூடிய பாயிண்ட்டு இது வந்து உங்கள் ஆள்காட்டி விரலை கொண்டு நீங்கள் லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கணும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் ப்ரெஷர் கொடுங்க அதனால் உங்களுக்கு நல்ல எனர்ஜி பிரபஞ்ச ஆற்றல் உங்கள் வயிற்றுக்கு நேரடியாக கிடைக்க ஆரம்பிக்கும் செரிமானம் நல்ல முறையாக முழுமையாக நடக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இதெல்லாம் செஞ்சும் வெயிட் ரெடியூஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒரு சில சிட்டிங்ஸ் அக்கு ப்ரெஷர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது உங்களோட பல்ஸ் டயக்னசிஸ் பண்ணி அவங்க என்ன ரீசன்னால் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சொல்லுவாங்க அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வெயிட் ரெடியூஸ் ஆகும் மறுபடியும் வெயிட் போட மாட்டிங்க உடல் கழிவுகள் நீங்கும் நோய்களும் குணமாகும் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸும் இருக்குது அதனால் சைட் எஃபெக்ட் இல்லாத சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க முறையான வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணுங்க தரமான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்றத பழகுங்க குழந்தைங்களுக்கு முக்கியமா பழகுங்க உடம்புல எந்த பிரச்சனை வந்தாலும் இதை முழுமையா எந்த பக்க விளைவுகளும் இல்லாம இயற்கையான வழியில குணப்படுத்திக்கணும் அப்படின்ற தேடுதலுக்கு வாங்க அப்பதான் ஆரோக்கியமா எளிமையா வாழ்க்கை முழுவதுமே நம்மளால இருக்க முடியும் அதுக்காக இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான மருத்துவம்தாங்க ஆக்கு ப்ரெஷர் மருத்துவம் இதை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது முழுமையான தீர்வு எல்லா நோய்களுக்குமே இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நான் ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல நிறைய ஹெல்த் டிப்ஸ் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்